ஹலோ ஐயா 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 ஃப்ரீயா இருக்கீங்களா? ஐயா பேசுறேன். ஃப்ரீயா தான், ஃப்ரீயா தான். ஐயா எனக்கு வந்துங்க இப்போ 68 வயசு ஆகுதுங்க ஐயா. நான் ஃபைனான்ஸ் சிட்ஃபண்ட்ஸ் இதெல்லாம் செஞ்ச வகையில பெரிய சோதனைகள் எல்லாம் சந்திச்சுங்க. பெரிய ஒரு அதாவது ஜெயிலுக்கு போய் ஒரு 6-7 மாசம் கம்பல்சரியா இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் தெய்வாதீனமா தப்பிச்சுங்க. கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ ஒரு யாரும் தொந்தரவு பண்றது இல்லைங்க. ஒரு அமைதியா இப்போ பையன் பொண்ணு எல்லாம் இருக்காங்க. இப்ப எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. வயசு நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க ஹெல்த் பாத்துட்டு நீங்க அமைதியா இருங்க. எந்த பொறுப்பு வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சன் எல்லாம் எடுத்துக்கிட்டா இருங்க. இப்போ இந்த சூழ்நிலையில எனக்கு வந்து என்னை அறியாம பழைய சிந்தனைகள், பழைய செயல்கள் இதெல்லாம் ஞாபகம் குறைகள் எல்லாமே வந்து பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிகளை கொடுத்துங்க. ஒரு சூழ்நிலையில என்னால அமைதியா இருக்க முடியலைங்க. அது பார்த்தில பையன் பொண்ணு இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் செஞ்சு இவங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை கொடுக்க முடியாம இருக்கிறமே, அவங்க அவங்க என்ன கேக்குறாங்க, அமைதியா எடுத்து சொல்றாங்க, அதை நம்மளால செய்ய முடியலன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா. இல்ல இப்ப இது வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே? ஆமாங்க. மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? உரிமை இல்லைங்க. உரிமை இல்லாம ஏன் போட்டு நீங்க உரிமை எடுத்துக்கிட்டீங்க? அது சரிங்க. இப்ப வருத்தப்படுறது கூட உங்க உரிமை இல்ல, அது கூட உங்களை மீறி தானே வருது. இல்ல நீங்க வருத்தப்படுறீங்க. எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே கரெக்ட் தான், அதுல வந்து தப்பே கிடையாது. உங்களுக்குள்ள நடக்கிறது அத்தனையுமே கரெக்டாவே நடக்குது. இதுல தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சக்தியே கண்டுபிடிக்கணும். எல்லாமே கரெக்டா தான் நடக்குன்னு எடுத்துக்கிறேன். இதுல எதுவுமே தப்பு கிடையாது. இல்ல ஏதோ ஒரு வகையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அவ்வளவுதான். ஒவ்வொரு கணந்தோறும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க அது வந்து நீங்க நான் செஞ்சதாக நினைக்கிறீங்க. அது முடிஞ்சு முடிஞ்சு போயிருது. நீங்க செஞ்சான்னு சொன்னா புதுசா செய்யறது இல்லையா? அது அதுவா எல்லாம் நடக்குது. அது ஆமாங்க, அதுவா நடக்கிறத நீங்க சொன்ன நான் தான் செஞ்சேன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. கும்போணம் வர வரைக்கும் உட்கார்ந்துட்டு வரும்போதுங்க, இதுவரைக்கும் இந்த 67 வயசுல இதுவரைக்கும் எப்பவோ 40-50 வருஷம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மறந்தே போயிருந்தேங்க. அது திடீர்னு மனசுல பூதாகாரமா கிளம்புதுங்க. சரி, நீங்க வந்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான், அதெல்லாம் வருதான்னு நினைச்சுக்கிடுங்க. மகிழ்ச்சி இறங்கிடுங்க. அது கொண்டு பயப்பட்டு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்து போனதெல்லாம் வழி வருதுன்னு நீங்க அடடா இதெல்லாம் வருது ஆகா நீட்டு நினைச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான். நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. ரொம்ப நன்றி. சரி, நன்றி, நன்றி.